வணக்கம், இது உங்க சேனல் புதுநலம். இன்னைக்கு மூணு வித்தியாசமான ஆப்பை பத்தி பார்க்க போறோம். முதல் ஆப் ஸ்கிரீன்ஷாட் டச். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிப்போம். இது டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த ஆப் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு சிலது சப்போர்ட் ஆக மாட்டுது, அதனால் வேற ஒரு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து டெமோ காண்ட போகிறேன். ஓப்பன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் கேப்சர் மோட்டிவேஷன், அது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ஐக்கான் வந்து ஷோ ஆகும். பர்மிஷன் கொடுத்துடணும். ஸ்டார்ட் நவும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் நம்மளுக்கு ஷோ ஆயிருக்கு. நம்ம எந்த இடத்துல எந்த ஆப்பில் வச்சு நம்ம அதை அந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறோமோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் சேர்த்து அமுக்கி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. ரொம்ப இது பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எந்த ஆப்பிலும் ஈஸியாக வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே போதும். ரொம்ப சுலபமாக எடுத்துரும். பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கேப்சர் பை ஷேக்கிங், ஷேக் பண்ணாலே ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஆப்பில் வச்சு நம்ம ஷேக் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கும். டச் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. இந்த ஆப் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆப் பார்ப்போம். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஆப்பு, எல்லாருக்கும் தேவைப்படும். அப்ளிகேஷன்ஸை ஐட் பண்ணி வைக்கலாம். இந்த ஆப் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ண முடியாத அளவுக்கு வந்து செக்யூரிட்டியானது, அதனால் அதர் ஆப்பில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி டெமோ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த ஆப்பு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லேயே வரல. ஸோ இல்லை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர்னு இருக்கும், உள்ளே போனீங்கன்னா கேல்குலேட்டர் தான் ஷோ ஆகும். மற்றவங்களுக்கு இது கேல்குலேட்டர் மாதிரி தான் தெரியும். நீங்கள் கணக்கும் போட்டுக்கலாம். ஆனால் அதில் வந்து பாஸ்வேர்டு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த 4 டிஜிட் பாஸ்வேர்டு தான் வந்து இதுக்கு. அந்த 4 டிஜிட்டை போட்டுன்னு ஓப்பன் ஆகிடும் பாருங்கள், 8866. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ரெண்டு ஆப்பை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ளிப்கார்ட் அந்த ஃபேஸ்புக்கை. இன்னொரு எத்தனை ஆப் வேணால் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது டியூவல் ஆப்பாக தான் வரும் நீங்கள் ஹைட் பண்ணிங்கனாலே. இதில் ஆப்பை ஹைட் பண்ணி வச்சுட்டு மெயின் ஆப்பை கூட அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ண முடியல இதில், அந்தளவுக்கு செக்யூரிட்டு. வெளியே பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டராக தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கலாம் அப்ளிகேஷன்ஸு. இந்த ஆப் பிடிச்சிருந்தா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப் பார்க்கலாம். ப்ரோ சர்ச், பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும், பிஎஸ் என்ற ஐக்கான் இருக்கும், ப்ரோ சர்ச். இது ஒரு ப்ரௌசர் இது. ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாபிக் வந்து இதில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கபடி, பாருங்கள் இந்தியன் கபடின்னு போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் அப்படின்னு கொடுத்துருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா கூகுளில் இந்தியன் கபடி பற்றி எல்லாமே வந்திருக்கும் டீடெயில்ஸ்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா கபடி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் வந்திருக்கும். அடுத்து ஃபேஸ்புக்கு லாகின் பண்ணிக்கலாம்,
லாகின் பண்ணி அதில் சம்மந்தப்பட்ட வரும். விக்கிபீடியா கபடி டீம் பற்றி எல்லாமே வரும். இது இதுக்கு தான் இது ப்ரோ ஆப்னு இருக்குது. எல்லாமே இதுலேயே பார்த்துக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த இந்த ஆப்பு பாருங்கள். ஒரு ஆக்டரை பற்றி போடுறேன், விஜய் சேதுபதி, நல்ல ஆக்டர். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவர் பற்றின வீடியோஸ்லாம் வரும், என்னென்ன கரண்டில் இருக்க எல்லா வீடியோஸும் வரும். ஃபேஸ்புக்கில் இருக்குது, அவரோட பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஃபேஸ்புக்னா. விக்கிபீடியானா அவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இந்த ஆப் பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.